இனிய காலை வணக்கம். தங்களுடைய கோல்ட் அறிவா சங்கத்தின் இன்றைய 23வதாக ஹவு டு பி எ பெஸ்ட் ட்ரெஸ்ஸர் பை என்ஏஎஃப் லைன் எம் பிரெஞ்ச் வினோத் கேப்டன் ஜாயிங் செக்ரட்டரி அவர்களை மேடைக்கு கூட இருக்கின்றேன். எக்ஸலன்ஸ் செக்ரட்டரி பை என்ஏஎஃப் லைன் எம் எஸ் டி ராஜா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களை மேடைக்கு இருக்கின்றேன். ப்ரோ ஆக்டிவ் பிரசிடென்ட் பை பிஎம்ஜிஎஃப் லைன் டாக்டர் பி ஐயா துறை பிஎஸ்டி கைடன்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக இன்றைய வட்டார ஸ்கூலிங் தலைமை ஏற்று நடத்தி சிறப்புரையாற்ற இருக்கின்ற 25வது வட்டார தலைவர் லயன் அயூரி ஆர்மையினார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக அப்சர்வேஷன் லயன் மண்டல தலைவர் சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வட்டார உள்ளதைவர்கள் பயிற்சி பட்டறைக்கு மதிப்பீட்டாளராக வருகை தந்துள்ள நமது 324 மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் பெருந்தகை பிடிஜி எம்ஏ பயன் எஸ் எம் ஜே சந்திரன் அவர்களை அனைவரும் விருந்தினர் மேடைக்கு நன்றி. மீட்டிங் கால் டு ஆர்டர். உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் நம் ஒவ்வொருவரும் ஆற்றுவதை பொறுத்து அதன் மதிப்பும் பெருமையும் அமைந்துள்ளன. நமக்கு ஊக்கம் அளிக்கிறது. நமது நாட்டு கொடி மீது நாம் கொண்டுள்ள வட்டார விசுவாசத்தை நாம் பறைசாற்றுகின்றோம். நம் தேசிய கொடியின் வழியை நம் வழி எனவும் அதன் போலும் பெருமையும் பள்ளி பெயர நம்மில் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையும் உண்மையான முயற்சி மேற்கொள்ளவும் எனவும் நாடுகளுக்கிடையே நல்லிணத்தை நமது நாட்டு கொடி பெருமையுடன் வானிலை பதிவு செய்வோம் எனவும் சூழலுகின்றோம். எங்கள் கூட்டங்களில் நான் கலந்து கொள்கிற போதும் விருந்தினை சுவைக்கின்ற போதும் அங்கே என் நண்பர்களை சந்திக்க இருந்ததையும் கவலை மறந்து ஓய்வெடுக்கும் பொழுதுபோக்கில் ஈடுபடவும் பாடவும் சிறந்த சிந்தனைகளை தருகின்ற பேச்சாளர்களின் உரைகளை கேட்கவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எண்ணி எண்ணற்ற நன்றிகளை இறைவனுக்கு நவிழ்கிறேன். பார்வையற்றவர்களும் வாய்ப்பற்றவர்களுக்கும் அக்கறையோடு உதவுவதில் எனக்கொன்று பங்கொன்று என்பதை நன்கு உணர்ந்துகிறேன். நமது அன்றாட பணிகளை நாம் ஆற்றும் போது அவர்களை எல்லாம் நம் மனதில் பேணி பாதுகாப்பாக அவர்களுக்கு அருந்தொன்றும் பொருட்டு இறைவன் துணையினை வேண்டியவர்களும் அப்பொழுது விடுதலை வேகம் ஆகியவை நமது நாட்டில் பாதுகாப்பாகும். குட் மார்னிங் சார். இன்று ஜோன் ஸ்கூலின் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஸ்கூலிங்கை நடத்தி வைக்க திறமையற்று வைக்க பிடிஜி எம்ஜிஎஃப் லைன் எம்ஜே எஸ்எம்ஏ சந்திரன் அவர்களை இந்த மேடைக்கு வரவேற்று பெருமை கொள்கிறேன். சந்திரன் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் நமது மாவட்டத்திற்கு ஒரு நிரந்தர திட்டமாக ஒரு மிகப்பெரிய இடத்தை நார்மூரில் போட்டி வாங்கி தந்தார்கள். அப்போ அதுதான் இப்போது ஒரு பஸ்பிடிஜி ஜஸ்டின் பால் சார் வந்து ஒரு பெருமன் ப்ராஜெக்டாக பில்டிங் கட்டியிருக்காங்க. அந்த வகையில் நமக்கு வந்து ஒரு நம்ம 324 இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தோங்குவதற்கு முன்னோடியாக ஒரு இடம் வாங்கி நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்ததை அவரை பெருமைப்படுத்த மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக பிஎஸ்டி கைடன்ஸ் பிஎன் லைன் பிஎம்ஜிஎஃப் டாக்டர் பி ஐயா தலைவர்கள் ஹவு டு பி எ பிஆர்ஓ ஆக்டிவ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பிரசிடெண்ட்டுக்கும் வந்து ஒரு பிரசிடெண்ட் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு வகுப்பினை எடுக்க வந்து இசைந்துள்ளார்கள். அதுபோக
How to be an excellent secretary, district administrator in the Mine University, Raja Avargal. ஒரு செக்ரட்டரி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற விவரங்களையும் அது சம்பந்தமான தகவல்களையும் நமக்கு அளிக்க வந்துள்ளார்கள். கேபினட் ஜாயிண்ட் செக்ரட்டரி எம்ஜேஎஃப் லயன் பிரின்ஸ் வினோ அவர்கள் ஹவு டு பி அ பெஸ்ட் கஷரர், ஒரு சங்கம் எப்படி சந்தா கையை வசூல் பண்ணுவது, பணம் கேட்பது, இந்த மாதிரி உள்ள விவரங்கள் அது சம்பந்தமாக நமக்கு சொல்லித்தருவதற்கு இசைந்து வந்து வந்திருக்கிறார்கள். இந்த முதன் முதலாக ஒரு ஜோன் ஸ்கூலிங் நடத்துவதற்கு உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை தெரிவிக்க நமது ரீஜன் சேர்பர்சன் சிஏ ஆடிட்டர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்துள்ளார். அவர்களை வருவார் என வரவேற்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் லயன் கேஆர்பி இளங்கோ அவர்கள் பாவச்சந்திரம் அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அவரையும் வருபவர்கள் என வரவேற்கிறேன். எங்களது திருநெல்வேலி கோல்டு சங்கத்தை சார்ந்த திரு கந்தவேல் ஆரியாசங்கன் அவர்களை வருபவராக வரவேற்கிறேன். திருநெல்வேலி ஸ்டார் கிளப்பின் தலைவர் திரு ராஜ்குமார் லயன் ராஜ்குமார் அவர்களை பாவச்சந்திரம் தலைவர் திருநெல்வேலி ஸ்டார் செக்ரட்டரி ஆர்யா டைமண்ட் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். பாவச்சந்திரம் தலைவர் அருண் என்ற அருணாச்சலம் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். பாவச்சந்திரம் செக்ரட்டரி சுரேஷ் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். பாவச்சந்திரம் ட்ரெஸரர் செல்வம் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். ஐயா வருகிறேன் வரவேற்கிறேன். தேங்க்யூ. இன்டர்நேஷனல் இருந்து நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் பெற்றுத் தந்துள்ளார். அவரது ஆண்டில்
அதுவும் மிகவும் பெருமை பெறக்கூடிய விஷயமாக கருதப்படுகிறது. மேலும் அவர் கவர்னன்ஸ் அவார்ட், எக்ஸ்டென்ஷன் அவார்ட் என பல விருதுகளை பெற்றுள்ளார். அத்தகைய சிறப்புமிக்க நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் தந்தகை லைனிங் எஸ்எம்ஜே சந்தன எம்ஜிஎஃப் அவர்களை இச்சபைக்கு அறிமுகம் செய்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நன்றி. சிறப்புக்கு இந்த வட்டார பயிற்சி பற்றி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வட்டார 25 வட்டார தலைவர் லைன் மயூரி ஆறுமலையனார் அவர்களை மற்றும் இந்த மண்டல தலைவர் லைன் சுப்பிரமணியன் அவர்களை மற்றும் ஃபேக்கல்ட்டியாக வந்திருக்கின்ற லைன் டாக்டர் ஐயா தலைவர்களை மற்றும் எம்எஸ்டி ராஜா அவர்களை லைன் பியூஷன் அவர்களை மற்றும் லைன்ஸ்ல பத்மவேலி கோல்ட், லைன்ஸ்ல பத்மவேலி ஸ்டார், லைன்ஸ்ல பவர் சத்ர சென்ட்ரல், ஆசிரியர் மார்க்கு சிஸ்டி ஆகிய சங்கம் இருந்திருக்கின்ற முக்கிய முத்தலைவர்களை உங்கள் அனைவருக்கும் எனது அதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது நிறைய மக்கள் வந்து விருப்பப்பட மாட்டாங்க, என்ன ஏதோ ஏதோ சொல்லுவாங்க, நம்மளை கேட்டு கேட்டிருக்கு. நாங்கள் சொல்லக்கூடியவர்களோட புத்திசாலிகள் நிறைய பேர் முன்னாள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க கேட்கணும். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் சொல்கிறேன், சிறு குழந்தையாக இருந்தால் விட அந்த குழந்தைகளை கற்றுக்கூடிய விஷயம் நமக்கு நிறைய இருக்குது. எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் பெரிய புத்திசாலிகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் சின்ன குழந்தைகளை கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் நமக்கு பொதுவாகவே வராது உண்டு. அந்த வகையில் நான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நான் வந்த சின்ன சின்ன விஷயங்கள் பொதுவாக சொல்கிறேன். அதாவது பொறுப்புகள் வர்றது வந்து பெரிய விஷயம். பெரிய விஷயம் சொல்லும்போது அதிகமாக இயக்கத்தில் பொறுப்பு கிடைக்க சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு வந்து சின்ன சின்ன சங்கங்கள் வந்து பொறுப்புகளெல்லாம் வந்துடலாம். தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் பொறுப்புகள் பல மக்கள் வந்துடுவாங்க, வராங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து பெரிய சங்கங்கள் கிட்டத்தட்ட 150, 200, 250, 250 நம்பர்களை கொண்ட சங்கங்களை வந்து பொறுப்புகிற சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு தலைவர் அவர்னு சொன்னால் ஒரு 1985 மெம்பராக சேர்ந்தவர், அதாவது 2015 தலைவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 30-35 தலைவராக இருக்கிறார். அது தலைவராக உடனே தலைவர் பொறுப்பு வர முடியாது. கீழேருந்தே ஒவ்வொரு பொறுப்பாக கொடுத்தா கொண்டு வராங்க. கிடைக்காமல் நம்ம எதிர்பார்க்காம பொருட்கள் கிடைக்கும்போது அதற்கு அர்த்தம் இருந்தாலும் நம்முடைய கடவுள் நம்மளை வந்து இன்னும் மேலமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்வழி கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், நான் வந்து இப்போ எங்கள் சங்கத்தில் சேர்ந்த 2000 சேர்ந்தேன்னு வேற ஒன்றும் இல்லை, இந்த கார்கள் நிதி கொடுத்தேன், நான் மார்புகளை வச்சுருந்தேன். தினத்தமாக கணேசன் வந்தாங்க, கொஞ்சம் நிதி கொடுத்தேன். சந்திரசேனர் வந்து வந்தாங்க, வந்து நிதி வாங்க வரும்போது தான் கட்சியில் நடக்கி சொன்னாங்க, நீங்களும் சங்கத்தில் சேரணும் அப்படின்னாங்க. எனக்கு அதிகமாக அழைக்கிறது பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது சேர்ந்துருந்தாங்க, சரின்னு சொல்லி சேர்ந்த பிறகு செயலாளர் பொறுப்பு கொடுத்த பிறகு சரி அட்ரஸ்டர் பொறுப்பு எடுக்கல, செக்ரட்டரி பொறுப்பு கொடுத்தாங்க, அடுத்த அவ்வளோ தான் தலைவராக்குறாங்க. ஆனால் வந்து எதுலேயுமே வந்து நானாக எனக்கு முயற்சியும் கிடையாது, நானும் கேட்கவே இல்லை. ஆனால் கவர்னர் ஆகும் மட்டும்தான் கிடைச்சிருந்தாங்க. ஒரே வருஷம் எனக்கு நிற்கணும்னு ஒரு யோசனை வரும்போது நாங்கள் பேசணும் நின்னாச்சு. நின்ன பிறகு ஒரு கவர்னர் சொன்னாங்க, நீங்கள் அடுத்த வருஷம் இல்லைங்கன்னாரு. அது கூட கேண்டிடேட் வச்சு நீங்கள் இந்த வருஷம் போங்க அப்படின்னாரு. அது முடியாது, துப்பாக்கி கையில் தூக்குற வேணும் யோசனை, துப்பாக்கி கையில் தூக்குற வரது சுட்டு கிளம்புறது தான் துப்பாக்கி கிளம்ப வைக்கிறதுனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுற வைக்கணும், வெயிட் பண்ணுற வழக்கமே இல்லை அப்படின்னு. இது ஏன் சொல்லுன்னு சொன்னாங்க, பொறுப்புகள் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை உங்களுக்கு விரும்பியோ விரும்பாமல் ஏற்றுனாலும் சரி, அந்த விட நிகழ்ச்சி அதில் பின்னாலுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்பதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லைன்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். லைன்ஸில் வந்து ஒரு அதிகமான சொல்றதுக்கு வந்து சாதாரண சிலர் வந்து ஏதோ நினைப்பாங்க, 5000 சந்தை கட்டுறவங்க நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிதைய செலவழிக்கக்கூடிய, அதாவது லைன்ஸில் வந்து செலவழிக்கிற ஒத்த பைசா கூட வேணா போகிறேன், ஒரு காசு கூட வேணா போகிறேன். என்ன பொறுத்தவரை பல இடங்களில் பல நிகழ்ச்சிகளில் பல சந்தர்ப்பங்களும் அனுபவிச்சுருக்கோங்க. வெளிநாட்டு போகும்போது பிடிச்ச வச்சு கடைசியில் அணைக்கு பிரச்சனை பண்ணி உள்ள எங்களுக்கு போட விட வேண்டாங்க. கடைசி 6 மண்டலத்தில் இருக்கும்போது கடைசியில் லாஸ்ட்டில் அன்றைக்கி என்ன நீங்கள் என்ன வண்டிக்குன்னு சொல்லும் போது நான் இப்போ தச்சமே வந்தாங்க, நாங்கள் தச்சமான லைன்ஸில் மண்டலத்தில் இருக்கிறேன். உண்மையிலே உட்காந்து அப்படியே வந்து செலக்ட் அடித்தோம். அடுத்த வருஷம் சொல்லணும் ஜெர்மனி இல்லை நடந்த நிகழ்ச்சி, அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் நம்மளாக்கி இப்போ 9 உண்டு. இதெல்லாம் அவங்கெல்லாம் அவங்களோட லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் லைன்ஸ் சொல்லும்போது பெரிய அளவு பணம் சொல்லி சர்வீஸுக்காகவே வரக்கூடிய மக்கள். நம்ம அவங்கள பிடிச்ச கிடைச்சி நம்ம எவ்வளோ வருத்தங்க, அவ்வளோ கஷ்டம் இல்லை, மனசு கஷ்டம் இல்லை. அடுத்த ஃப்ளைட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்தீங்களா ஒன்று ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. இதுலேயே ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மாட்டிக்கிட்டோம், கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கூப்பிட எங்கே கூப்பிட யார்கிட்ட சொல்றது? அடுத்த வருஷம் கரெக்டாக சாத்த பக்கத்து வச்ச கார் பட்டி வச்சுருந்தேன் ஆக்சிடென்ட். இன்னொரு காரணத்து 750 km ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட் ஆகி மாடு குக்கே சாட்டிடுச்சு. மாடு குக்கே சாண்டா மாடு அடிபட்டு மேலே போயிடுச்சு. மேலே வரக்குள்ள நான் கண்டிப்பாக 8 பேர் இருந்தோம் சார், 8 பேரும் சேர்த்து 8 பேர் இருக்கும். கடைசியில் அண்டி மாடு மேலே போயிட்டு
எதார்த்தமான ஒரு இன்ஸ்டலேஷன் நேரத்தில் தான் எனக்கு சொன்னாங்க ஐயத்திர வீட்டுக்கு வந்திருந்தார் அப்படின்னு ஐயத்திர வந்தார் அப்படின்னு எனக்கு
ஆன்மீக சந்திரசாரம் பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் முழு செஞ்சு எடுக்கலாம். அறிமுகப்படுத்தின கண்டவர் வந்து ஒரு சிலர் விட்டுட்டாங்க, அதை சொல்றேன். 15-16 ஆண்டுல நம்ம ஆளுநர் இருக்கும் போது 333 டிசி அன்னைக்கே நம்ம மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கொடுத்து பேசுறேன், அன்னைக்கே அரிமாத்தில் வந்து அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாக இல்லாமல் இருக்கிற காலத்தில் குறைவாக இருக்கிற காலத்தில் 333 டிசி 27 எம்ஜிஎஃப் பிஎம்ஜிஎஃப் கொடுத்துருக்காங்க, 116 காட்டி போலிங் மெம்பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம மாவட்டத்தில் வந்து ஒரு நிரந்தர இடத்த ஒரு 25 சென்று அவங்க காலத்தில் ஒரு உச்ச ரூபாயை வாங்கி நமக்கு இன்றைக்கி அது பெருமைக்குரிய விஷயமாக டேரக்ட் சென்று கட்டப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம மாவட்டத்தில் பெருமை சேர்த்த நமக்கு ஆளுநர் எஸ் எம் ஜே சந்திரசார் அவர்கள் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன். இருந்தாலும் அவருடைய தலைமையில் தான் அதை எடுக்க முடியும். முதல்ல தலைவர் பொறுப்புக்கு வருகிறவங்க வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்புடைய ஒரு ஆளாக இருக்கும், எல்லாரும் பற்றக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும். அப்படி ஒரு ஆள் வந்து சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அந்த சங்கம் வந்து வளர்வதற்கு உதவியாக இருக்கும். பொதுமக்களும் மற்ற அதற்குரிய மதிப்புகளை பெறுவதற்குண்டான பணிகளை செய்ய வேண்டும். அதாவது ஒரு வழியில் ஒரு குப்பை கிடந்துச்சுன்னா அதை தூக்கி ஓரமாக போடணும், அதை தூக்கி நடுவோட்டு போடக்கூடாது. அது நாலு பேரும் மதிக்கக்கூடிய போகிறேன், ஓட்டு போனால் மொத்தம் குப்பையை போயிட்டு போனால் எதுக்கு ஓரம் வாங்கி போனான், நல்ல மனுஷன் அப்படியே மக்களால் கொஞ்சம் மதிக்கணும். அந்த மாதிரியும் ஒரு உணர்வு தான் வைத்த பதவிக்கும் பெரிய மனிதர்கள் மட்டுமின்றி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், இப்போ வந்து இப்போ இப்போ லோக்கல் என்னன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர், நம்ம மாவட்ட கலெக்டர், இவங்க வரைய தொடர்பு ஏற்படுத்திருக்கோம். இவங்களுடைய தொடர்பு ஏற்படுத்துவதற்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த கோவிட் காலத்தில் எங்கே பார்த்தாலும் வந்து கோவிட்க்கு அந்த தடுப்பூசி போடுறது, இந்த கபசுரம் குடியை கொடுக்கறது, மாஸ்க் கொடுக்கறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தினாலே நம்ம மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் கவனத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் சென்னாமையில் வந்து ஒரு வாரம் கண்டினியூஸாக கபசுர குடிநீர் வந்து பப்ளிக்கில் கொடுத்துட்ருந்தோம். உடனே டிஎஸ்பி கூப்பிட்டு எங்களுடைய போலீஸ் பிரிவில் வந்து 330 பேர் காலையாக வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்து சேர்ந்தாங்க, அது கொடுத்தோம். அது கொடுத்தனால அந்த டிஎஸ்பிக்கும் நம்ம சங்கத்துக்கும் நெருங்கிய ஒரு உதவினாலும் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி எங்கள் சங்கத்தை வந்து இப்போ தென்காசி மாவட்டம் எங்களுடைய ஒரு சங்கம் கலெக்டரே நேரில் கூப்பிட்டு உங்கள் சங்கத்தை ஒரு சேவை சங்கமாக இந்த கலெக்டரை பதிவு பண்ணிக்கோங்க, நாங்கள் எப்படி இருந்தாலும் கூப்பிடுவோம் அப்படிங்கும்போது நமக்கு கலெக்டர் அதனுடைய உயர் அதிகாரிய பழக்கம் கிடைக்கும், ஒரு நட்பு கிடைக்கும். அதனால் நம்ம அந்த காரியங்களும் சொந்தமாகவும் சாதிக்கலாம், நம்ம லைன்ஸ் கிளப்புக்காகவும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பண்பை ஏற்படுத்தி கொள்ளணும். நீங்கள் தலைவராக பொறுப்புக்கு வைத்த ஆண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக பல சேவைகள் செய்யணும். அந்த சேவைகள் வந்து உங்கள் ஊர்கள் சொல்லுவாங்க, அந்த மீட்டிங்கில் தலைவரான போது அந்த பிரிவில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு மக்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில் நீங்கள் செய்யும் தொண்டும் சேவையும் சீரிய முறையில் சென்றடைய சந்தர்ப்பங்களை உருவாக்கணும். நீங்கள் தான் உருவாக்கணும், நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு ஒரு விளம்பரம் வைக்கலாம், ஒரு தட்டிப்போடு வைக்கலாம், தமிழகத்தை வாட்ஸ்அப்பில் விளம்பரம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தன்னை பற்றி கூறிக்கொள்ளலாம். நாங்கள் வந்து தலைவர் என்ற முறையில் சங்க பொதுக்கூட்டங்களுக்கும் சங்க இயக்குநர் கூட்டங்களுக்கும் தகவலை வைப்பதோடு நம்மளால் ஒரு ஒவ்வொரு சங்கத்திலையும் சில குழுக்கள் இருக்கும். நீங்கள் இந்த குழு நீங்கள் செய்யணும் செய்யணும் தலைவர்கள் குழு ஏற்படுத்தியிருப்பார், அந்த குழுக்கும் தலைமை வழங்கி என்னென்ன அந்த குழுக்கள் செய்கின்றன என்ற இதையும் தான் வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சங்கத்துடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சங்கத்தை வழிநடத்த வேண்டும். மாவட்ட ஆலோசனை குழுவில் வந்து நீங்களும் ஒரு அங்கத்தினர், அதனால் அதன் அங்கத்தினர் இருப்பார். வட்டாரத்தலைவர் கூட்டங்களில் தவறாக கலந்து கொள்ள வேண்டும். பன்னாட்டிலிருந்து வழங்கப்படும் 100% அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ் வாங்குவதற்கு நமது சங்கத்தின் தகுதியுடைய தலைவராக உங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். புதிய உறுப்பினர்களையும் புதிய சங்கங்களையும் தோற்றுவிப்பதில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். மற்ற சங்கங்களை உடைத்தோ அல்லது மற்ற சங்கங்கள் ஆளுநர் எடுத்தோ சங்கங்கள் அமைக்கக்கூடாது என்பதையும் தாங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பதவி காலத்தில் சங்கம் வளர சங்கத்திற்கு நிதி திரட்ட வேண்டும். என்றைக்கும் ஒரு சங்கம் வந்து நல்லா இருக்குன்னா நிதி இருக்கும், நிதி இருந்தால் தான் சங்கத்தை முடியும். அதனால் அந்த நிதி திரட்டுவதற்குண்டான ஏதாவது நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய வருமானத்தில் மக்கள் மனதில் நினைக்கிறது நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு சேவை திட்டத்தை, நிரந்தரமான சேவை திட்டத்தை உருவாக்கி
செய்ய வேண்டும். இதையெல்லாம் உங்கள் புனித கடமையாக ஏற்று சங்கத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். நீங்கள் செய்யும் சாதனைகளுக்கும் மற்ற சங்கத்துக்கு தெரியும். இப்போ இந்த கோயிலுக்கு அன்றைக்கி அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளும் இதே மாதிரி செய்யணும், நம்மளும் சேவை செய்யணும், அவங்க 10 கையில் வச்சு கொடுத்தாங்க நம்ம 20 கையில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தலைவருக்கு வந்து ஒரு இது வர வேணும் வரணும். மற்ற சங்கங்கள் நம்மளை பார்த்து பெருமைப்பட வேண்டும், அந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் சங்கத்திற்கும் மாவட்டத்திற்கும் அயன்ஸ் இயக்கத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் நீங்கள் வந்து தவறாமல் செஞ்சீங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல சிறந்த தலைவராக வர முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த சோன் சேர்பர்சன் ஆறுமையார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உடையவர்களே நன்றி வணக்கம். எல்லா வருஷமும் தலைவர் பொறுப்பு கிடையாது, ஒரு தடவை ஒரு வருஷத்துல ஒரு தடவை அங்கே பொறுப்பு அவங்க லைஃப்ல வந்து இந்த தலைவர் பொறுப்பு வந்து ஒரு தடவை எடுத்துன கணக்கில் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தலைவராக இருக்கும் போது நாளைக்கு கண்டிப்பாக உதாரணத்துக்கு எங்க சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தலைவர் செயலாளர் தலைவராக இருக்கும்போது அந்தந்த வருஷத்தை போட்டு இந்தந்த வருஷத்துல என்னென்ன செய்யறாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது 94 தொடங்க கூட சங்கம், 94 அந்த மாதிரி இது வரைக்கும் கம்ப்ளீட்டா அந்தந்த வருஷங்களை என்னென்ன செய்யிருக்கிறாங்க ஒரு லிஸ்ட் இருக்கு. அப்போ அந்த வகையில் எனக்கு ஒவ்வொரு சங்கத்தை பறையெல்லாம் சந்திப்பேன், நான் சொல்றது எந்த சங்கத்தை எடுத்துக்கிட்ட சொல்றேன், மற்ற சங்கம் அந்த மாதிரி செய்யிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது உங்க பேர் வந்து ஒரு லிஸ்ட்ல தான் லிஸ்ட்ல வரணும், மறுபடியும் வரக்கூடாது வராது வரக்கூடாது. காரணி 30 இருக்கிறாங்க, 30 பேரும் தலைவராக வரணும், 30 பேரும் செக்ரட்டரியாக வரணும், 30 பேரும் பொருளாதார பொறுப்புகளாக வரணும், 30 பேரும் உயர்ந்த பொறுப்புகள் வரைக்கும் முயற்சி பண்ணணும். இந்த பொறுப்புகளை வந்து இதில் யார் உயர் நல்ல திறமையாக சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்க அதுக்கு மேல் பொறுப்புகள். இப்போ இப்போ ஐயாத்தர் வந்து வேகமாக நிற்கிறாரு, ஸ்பீடாக நிற்கிறாரு, அவர் அந்த சங்கத்தில் அதுக்கு அர்த்தம் அறிஞர், அவர் அந்த சங்கத்தில் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் துடிப்பான இளைஞர், சீக்கிரத்தில் எனக்கு எல்லாம் மேல பொறுப்பு வரணுங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கிற அப்படி முயற்சி எல்லா பொறுப்புகளும் எடுத்து அதுக்கு அடுத்தபடியாக அவர்களுடைய மேல் முயற்சி. அந்த வகையில் நிறையெல்லாம் எங்கள் சங்கத்தில் இருந்தாக்கி நான் தலைவராக இருக்கும்போது தலைவர் சந்திரசேகர் செக்ரட்டரியாக இருந்தேன், அவர் ஒரு வாரத்தை சொன்னார் எனக்கு நீங்கள் கோடு போடுங்க நான் ரோடே போட்டுறேன் அப்படின்னா, நான் டக்குனு இப்போ எதார்த்தம் தான் மீட்டிங்லேயும் சொன்னேன் எனக்கு நாங்கள் எங்கள் சங்கத்துக்கு இடம் வாங்கிக்கிறோம் சொன்னேன். ஏன்னு எனக்கு மீட்டிங் நடத்தது சொல்லும்போது சில ஒரு வேறு வீட்டுகளில் நடத்துகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நடத்துகிறோம், இல்லை எல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நடத்துகிறோம், அவங்க வீட்டில் நடத்தும்போது சில அசௌகரியங்கள் அவங்க சொல்லிட்டாங்க, திடீர்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு இது இருக்கிற காரணத்தை வச்சு இன்னைக்கு நடத்த விடையின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டாங்க. அப்போ நானும் அந்த சங்க அன்றைக்கு அந்த மீட்டிங் நானும் போயிருக்கேன், இன்றைக்கு நடத்த விடையின்னு சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் பேனர் தூக்கிட்டு வெளியே வந்துட்டேன் எல்லாருமே. இப்போ கடைசியில் டக்குனு நான் தெரிஞ்சேன் எனக்கு நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குறானே அப்படின்னு ஒன்று சரி, நான் பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது கேட்டேன், அந்த 13,000 சென்ட் வேலை 13,000. இப்போ நான் என்னைக்கு அவங்களுக்கு 13,000-11 சென்ட் இடம் இருக்குது. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு கும்பல் லேடி நான் அவங்க சொல்கிறாங்க எனக்கு எனக்கு அவங்களுக்கு பாதை கிடையாது, ஆனால் என்கிட்ட ஒரு இடத்துல பாதை இருக்குது அப்படின்னா எனக்கு பாதை நீங்கள் இலவசமாக தந்தால் அந்த 11 சென்ட் உங்கள் விலைக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. பாதையை வாங்கினதுனாக்கி ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க, நான் உடனே டக்குனு இருந்ததுனா சரி பரவாயில்ல நம்மளால் போய் இடம் தரேன்றாங்களா, அதனால பரவாயில்ல சரி பரவாயில்ல பாதி இலவசம் தரேன்னு சொல்லி இலவசம் தரேன் சம்பாதிச்சிருக்கேன். உடனே சந்திரசேகர் அப்போ நான் 6 சென்ட் பைசா கொடுத்துருவேன் அப்படின்னா நான் 5 சென்ட் பைசா கொடுத்தேன், ஆக 11 சென்ட்ருக்கு, அதில் இருந்து ஒரு சென்ட் 13,000 வச்சு வலைக்கு வாங்க, இன்றைக்கு வந்து இவருடைய வந்து 10 லட்சம் ரூபா சென்ட்ருக்கு அதே இருக்காது. சரியா இது ஏன் சொல்லுறீங்க, தலைவர் பொறுப்பில் இருக்கும்போது ஒரு சாதனைகள் கண்டிப்பாக, அது ஒரு கல்லூட்டு வச்சு போல வச்சிருக்குது, கல்லூட்டி இருக்குது எங்கள் கல்லூட்டி இருக்குது நிச்சயமாக. ஆக நீங்கள் இருக்கும்போது தலைவர் பொறுப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செய்ய சாதனைகள் நிச்சயமாக ஒரு கல்வெட்டு மட்டும் இல்லை நினைவு சின்னமாக நிச்சயம் எதிர்காலங்களிலே பெயர் சொல்லுடையில இருக்கும். சிறப்பாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நாட்டில் நான் ஒரு செயலாளரை பற்றி சிறப்பு பயிற்சி வகுப்பிற்கு வந்திருக்கும் அருமை தம்பி லைன் எம்எஸ்டி ராஜா அவர்கள் இனிமையான தமிழிலே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜோன் ஸ்கூலிங்கை இன்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஆற்றல்மிகு திருநெல்வேலி கோல்டு அறிவாச்சங்கத்தை சார்ந்த வட்டார தலைவர் லைன் மயூரி ஆறுமுனையார் அவர்களே, இன்று இந்த வட்டார பயிற்சி பற்றி மாடரேட்டராக இருந்து சிறப்பாக இந்த கூட்டத்தை துவக்கி வைத்த மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் எம்ஜே லைன் எஸ்எம்ஜே சந்திரன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு ஹவு டு பி எ ப்ரோஆக்டிவ் பிரசிடென்ட் என்ற தலைப்பிலே சிறப்பாக தலைவருக்கு பற்றிய பயிற்சி பற்றிய உரையாற்றி அமர்ந்திருக்கும் என அன்பு சகோதரர் எம்பிஎம்ஜேஎஃப் டாக்டர் பி ஐயாதுரை அவர்களே, ஒரு சிறந்த பொருளாளராக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வகுப்படுத்த காத்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரர் லைன் பிரின்ஸ் வினோ அவர்களே, இந்த கூட்டத்திலே ஒரு அப்சர்வராக அமர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தை சார்ந்த மண்டல தலைவர் லைன் சிஏ சுப்பிரமணியன் அவர்களே, மற்றும் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்ட், திருநெல்வேலி ஸ்டார், பாவூர் சத்திரம் சென்ட்ரல்,
நாசரேத் மர்காசி சிட்டியை சார்ந்த அறிமா நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். முதலில் இந்த கூட்டத்தை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் மயூரி ஆர்மோனியனர் அவர்கள் உண்மையிலே ஒரு சிறந்த வட்டார தலைவர். இந்த பகுதியிலே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவருடைய தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்து நம்ம அறிமா இயக்கத்திற்கு ஒரு ஒரு பெயரை சமூக இடத்திலே பெற்று தந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் மயூரி ஆர்மோனியனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதேபோல் முன்னாள் ஆளுநர் எஸ் எம் ஜே சந்திரன் அவர்கள் உண்மையிலே சொல்லியாக வேண்டும். லீடர்ஷிப் தலைமை பண்பு என்பது ஒவ்வொரு வகையிலே ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதத்திலே இருக்கும். அந்த தலைமை பண்பு ஒரு குவாலிட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருப்போர் நம் முன்னாள் ஆளுநர் பிடிஜி எஸ் எம் ஜே சந்திரன் அவர்கள். அவர் ஆளுநராக இருந்த காலத்திலே நான் செயல் செயலாளராக இவருடைய சங்கத்திலே பணியாற்றி வந்தோம். அவருடைய குவாலிட்டி, அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு சால்வ கூட போட்டால் கூட எங்கள் டிஸ்ட்ரிக்டுக்கு அதை வந்து பணமாக கொடுங்க, நாங்கள் ஃபண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான முன்னாள் ஆளுநர் அவர்கள். உண்மையிலே அவர்கள் இன்றைக்கு எங்கள் சங்கத்திற்கு வருகை தந்து இந்த மாடரேட்டராக எடுத்துக்கொண்டிருந்தால் உண்மையிலே அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என் ஐயாத்துறை அவர்கள் ஒரு சிறப்பாக நம் மாவட்டத்தை எடுத்து வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அது மாதிரி நம்ம மண்டல தலைவர் அவர்கள் நான் கலந்து கொள்ளும் இந்த ரெண்டாவது பயிற்சி பற்றி இது அந்த ரெண்டு பயிற்சி பற்றிலும் முன்னதாகவே வந்து ஒரு முதல் வரிசையில் முதலாவதாக காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என் வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் லைன் கேஆர்பி இளங்கோ அவர்கள் நம் மாவட்டத்திலே கண்தான விழிப்புணர்வுகளே 1500 கண்களுக்கு மேற்பட்டு அந்த பகுதியிலே கண்தானமாக வழங்கி ஒரு முன்னுதாரமாக நம்ம லைன்ஸ்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது எனக்கு கிட்ட பணியினை துவங்குகிறேன். முதலிலே செயலாளர், செயலாளர் என்பவர் தான் உண்மையிலே சங்கத்திற்கான ஒரு சிறந்த முதுகெலும்பு என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் தலைவர் எத்தனை நிகழ்வுகளை ஒரு சிறப்பாக நடத்தியிருந்தாலும் அது நம் மாவட்ட அளவிலும் கூட்டு மாவட்ட அளவிலும் என் பன்னாட்டிலும் அது சிறப்பாக வெளிவர வேண்டும் என்று சொன்னால் செயலாளர் சரியாக தன் பணியை செய்தால் மட்டுமே அது நம் அது வெளியே வரும் நம் சங்கத்தை விட்டு. அந்த வகையிலே தான் சொல்கிறேன் செயலாளர் என்பவர்கள் சங்கத்தின் முதுகெலும்பு. முதலாவதாக செயலாளர்கள் வந்து கம்யூனிகேஷன் வித் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அது கேபினட் செக்ரட்டரி, கேபினட் செக்ரட்டரி நீங்கள் அப்பொழுது அடிக்கடி தொடர்பில் இருக்க வேண்டும். இருந்து கொண்டு எந்த நிகழ்வு நடக்கப் போகிறது, மாவட்டத்திலே அடுத்து என்ன நிகழ்வு இருக்கிறது என்பதை நீங்கள் சங்கத்திற்கு சொல்லுகிற ஒரு இணைப்பு பாலமாக, மாவட்டத்திற்கும் சங்கத்திற்குமான ஒரு இணைப்பு பாலமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அதே போல் மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய அத்தனை செமினார்கள் செக்ரட்டரிக்கு ஜோன் லெவலில் நடக்கிறது, ரீஜியன் லெவலில் நடக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், கொடைக்கானல் நடக்கும், இது போன்ற செமினார்கள் நீங்கள் அனைத்திலும் பங்கு கொண்டு அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை நம் சங்கத்திலே நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதுவும் நம்முடைய செயலாளருடைய சிறந்த வேலை. அதே போல் முன்னாள் செயலாளர், நம் சங்கத்தில் இருக்கும் முன்னாள் செயலாளர்களும் நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். போனாலும் நம்ம கிளப்பில் என்ன பண்ணோம், என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, அவங்களோட கஷ்டங்களை கேட்டால் அதை இந்த தடவை நீங்கள் நிவர்த்தி பண்ணி ஒரு சிறப்பான செயலாளராக விளங்க வேண்டும். அதே போல் ஒரு கூட்டங்களை ஏற்பாடு செய்வது தலைவர் படி தான். இருந்தாலும் அந்த கூட்டத்திலே டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அஜெண்டா ப்ரிப்பரேஷன், இது மாதிரி விஷயங்கள்லாம் தலைவரோடு நீங்கள் ஒரு ஒத்துழைப்பாக இருந்து அந்த மீட்டிங்க்கு முன்னாலே, அதாவது மீட்டிங்கோட அழைப்புதல் அனுப்பும் போதே அதோட அஜெண்டாவையும் சேர்த்து அனுப்பிட்டீங்கன்னா உண்மையிலே நீங்கள் தான் ஒரு சிறந்த செயலாளர் என்பதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே போல் மாற்றங்கள், கண்டிப்பாக மாற்றங்கள் ஒன்று மட்டும்தான் மாறாதது. அந்த வகையிலே நம் இயக்கம் இன்று 103 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே ஒவ்வொரு மாற்றத்தையும் நம் இயக்கம் எடுத்து செல்ல தான் அந்த வெற்றி என்று நம் இயக்கம் 103 ஆண்டுகள் கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய இயக்கத்தின் பவுண்டர் லைன் மெல்வின் ஜோன்ஸ் அவர்கள். அவர் இந்த இயக்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து இறுதி வரையிலே செயலாளராக மட்டும்தான் இருந்தார். அப்பொழுதே நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் இந்த செயலாளர் பதவி எத்தகைய ஒரு முக்கியமான பொறுப்பு என்பது. அந்த வகையிலே இப்பொழுது நமது இயக்கம் பேப்பர்லெஸ்ஸாக மாறி மைலைன் என்ற ஒரு ஆப்பை
அறி ஒரு நான்கு ஆண்டுகளாக அறிமுகம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பதாக அறிமுகம் செய்தது. இன்று ஓரளவுக்கு அத்தனை உறுப்பினர்களும் மெஜாரிட்டி உறுப்பினர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார். இன்னும் உறுப்பினர்கள் இணைய வேண்டும். உங்கள் சங்கத்திலே நீங்கள் அடுத்த கூட்டத்திலே அனைத்து உறுப்பினர்களையும் மைலைன் ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் செய்தால் உண்மையிலே நீங்கள் ஒரு வெற்றிகரமான செக்ரட்டரி. அதில் எந்த விதமான மாற்றம் என்றால் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தனியாக ரெக்கக்னேஷன் பேட்ஜஸ் என்று மைலைன் ஆப்பில் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தனித்தனியாக நம் பன்னாட்டு இயக்கம் வழங்குகிறது. அவர்களுக்கு வழங்கக்கூடிய ரெக்கக்னேஷனை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் வேலையாக அடுத்த கூட்டத்திலே மைலைனில் அனைத்து உறுப்பினர்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுக்கு முன்னதாக உங்க மெம்பர்ஷிப்ல உள்ளவங்களுக்கு மெயில் ஐடி ஃபோன் நம்பர் சரியா இருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நீங்க திரும்பி லாகின் பண்ணக்கூடிய நேரத்துல அதை செக் பண்ணாம விட்டீங்கன்னா அது ஒரு இஷ்யூவா வந்து நிற்கும். அதனால முன்ன குட்டியே நீங்க இந்த மீட்டிங் போடுறதுக்கு மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த அவங்களோட மெம்பர்ஸ் டீட்டெயிலை வந்து கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் டபிள்யூஎம்ஆர் ரிப்போர்ட் நம்ம மெம்பர்ஷிப்பை வந்து இருக்கு ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா ரிப்போர்ட்டில் போய் அந்த போஸ்ட் ரிப்போர்ட் சொல்லி ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான். அது நிறைய செயலாளர்கள் செய்யாமல் இருப்பினால் நம்ம ஆளுநருக்கு கூட்டு மாவட்ட அளவிலே அதாவது கம்மியான ரிப்போர்ட்டு ஃபைல் ஆகிறது. அதனால் வந்து ஒவ்வொரு செயலாளருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை. இது மாதத்தோட இறுதி நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதே போல் ஒரு புதிய உறுப்பினர் இணைத்து ஒரு நம்ம சங்கத்தில் இணைச்சோம்னா நம்ம மையல்சியில் போனீங்கன்னா ஆர்ட் கிளப் ஆர்டர் சப்ளைஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதில் கூட நியூ மெம்பர் கிட்டுன்னு சொல்லியிருக்கும். அது வந்து எந்த விதமான காசும் அது கிடையாது. நீங்கள் எத்தனை நியூ மெம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த நியூ மெம்பருக்கு நீங்கள் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் நம்மளுடைய பாம்பே ஆஃபீஸுக்கு போய் அதை வெரிஃபை பண்ணி நீங்கள் எத்தனை மெம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் அதற்கான அஃபீஷியல் கிட், கார்ல ஓட்டக்கூடிய ஸ்டிக்கரு, ஒரு பென்னு, ஒரு சர்டிஃபிகேட்டு, ஸ்பான்சருக்கு ஒரு பின்னு, எல்லாமே பன்னாட்டிலேருந்து செயலாளருக்கு நேரடியாக வரும். அதையும் நீங்கள் பெற்று அனைத்து உறுப்பினர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மினிட்ஸ் ஒவ்வொரு கூட்டம் நடக்கையிலும் அதை மினிட்ஸாக எழுதி அடுத்து வரக்கூடிய மீட்டிங்கில் அந்த மினிட்ஸை நீங்கள் பாஸ் செய்து ஒரு சிறந்த செயலாளராக இருக்க வேண்டும். அதே போல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது அதை எப்படி உட்கார்ந்தாலுமே எல்லாருமே நம்ம லைன்ஸ் இயக்கத்தை பொறுத்தவரையிலே அந்த புரோட்டோகால்ஸ் இருக்கு. இந்தந்த அஃபீஷியல்ஸ் இங்க உட்காரணும். அது இல்லாம நம்ம கிளப்ல இவர் வந்து வயது மூத்த அறிமா, அதனால இவர் நம்ம முன்னாள் உட்கார வைக்கணும். அது உண்மையிலே தவறான விஷயம். அதையும் திருத்திக்கொள்ள முடிஞ்சிச்சுன்னா இந்தந்த டேபிள் இந்த சேர்ல இவங்க உட்கார்றாங்கிறத நீங்க சிக்கர் கூட பண்ணி வைக்கலாம். அது உண்மையிலே பிற சங்கத்திலிருந்து உங்கள் சங்கத்துக்கு வரும்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டான செயலாளராக விளங்குவதற்கு அது அடையாளமாக இருக்கும். அதே போல் கம்யூனிகேஷன் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா உறுப்பினர்கிட்டையுமே வந்து தலைவர் வந்து எத்தனை செயல்பாடுகள் செஞ்சாலும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது ஒரு செக்ரட்டரியோட வேலை தான். அந்த வகையில் நீங்கள் எல்லா மெம்பர்ஸையும் வந்து கம்யூனிகேஷனில் இருங்க. அவங்களோட பிறந்த நாள், திருமண நாள் என்றைக்கு வருதுன்னு பார்த்து அதை நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது அவங்கள ஒரு ஹோஸ்டாக வச்சு நடத்தலாம். அவங்க ஒரு ஸ்பான்சர்னா ஸ்பான்சர் பண்ண சொல்லுவோம், சர்வீஸ் ஸ்பான்சர் பண்ண சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரெசிடெண்ட்டோட ஒரு கோஆர்டினேஷனாக இருந்து இந்த ஆண்டு அவ்வளோ மெம்பருமே வந்து கேட்டாச்சுன்னா எல்லா ஒரு சில 100-50 மெம்பர் இருக்கலாம். சில செக்ரட்டரிக்கு சில பேரே தெரியாது. ஒரு வருஷம் செயலாளராக இருந்து முடிச்சிருப்பாங்க, அவங்க பேரே தெரியாது. நீங்கள் வந்து இந்த ஆண்டு செயலாளராக முடியும் பொழுது அத்தனை ஒரு நண்பர்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் முதற்கொண்டு தெரிந்து வைப்பதே ஒரு நட்பு பாராட்டும் விதமாக நீங்கள் வளர வேண்டும். அதே மாதிரி புக் ரெக்கார்ட்ஸ், ரெட் புக்கு, இந்த மாதிரி ரெக்கார்ட் புக்கே ஒரு 5-6 புக் இருக்கு. நீங்கள் அந்த எல்லா புக்லேயுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை அப்டேஷன் அந்த ஒரு அதாவது ஜியோ வர்றதுக்குனால எல்லாம் சேர்த்து வச்சு எழுதுவாங்க. அப்படி இல்லாமல் மாதத்தில் ஒரு இறுதி நாட்களில் நீங்கள் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக முடித்த ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு பூரா 1.5 hours, அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கான பிளானுக்கு ஒரு 1.5 hours நீங்கள் பிஎஸ்டி 3 பேரும் சேர்ந்து ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சங்கம் ஒரு சிறந்த சங்கமாக விளங்கும். நீங்களும் சிறந்த செயலாளராக வருவீர்கள் என்று கூறி உண்மையிலே இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளை சுற்றி அதாவது நெகட்டிவ் வேவ்ஸ் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒரு நெகட்டிவான சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நம்மளால் முடிந்த நல்லதை செய்வோம், நல்லதை வியப்போம், நல்லதை விதைப்போம், இயன்றதை இல்லாதவருக்கு செய்வோம் என்று கொண்டு கூறிக்கொண்டு நாம் எண்ணம்தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கோட்டங்கள் கோட்டங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உதாரணம் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங்ல கண்டிப்பாக நீங்கள் என்ன உட்காந்துருக்குன்னு சொல்ல மாதிரி பிரசிடிங் ஆஃபீஸர் இன்னைக்கு வந்து வட்டாரத்தில் பிரசிடிங் ஆஃபீஸர், மற்றபடி நடக்கூடிய நிகழ்ச்சிக்கு சங்கத்தில் நடக்கூடிய நிகழ்ச்சிக்கு தலைவர் தான் பிரசிடிங் ஆஃபீஸராக இருப்பார். அடுத்த வாரத்தில் வரக்கூடிய செக்ரட்டரி ட்ரெஸர் வரக்கூடியவங்க அடுத்த அவர் பலது பக்கம் வந்து இருபது பக்கம் இடம் வந்து அமைதி கண்டிப்பாக அமைதியாக இங்கே உட்கார வேண்டாம். செக்ரட்டரி ட்ரெஸர் வரக்கூடியவங்களால் பின்னால் போயிருங்க. ஏன்னு சொன்னாங்க, உங்களுடைய சங்கத்தில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் யாராவது ஒரு முக்கியமாக ஒரு ஆளை கூட்டிருப்பீங்க, அந்த ஆள் கண்டிப்பாக அவருடைய தலைவருக்கு வலை பக்கத்தில் உட்காருவார். ரெண்டு பேரும் கூட்டிருக்காங்க அன்றைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய வலை பக்கத்தில் உட்காருவார், அடுத்த பொறுப்பில் அவருக்கு இடப்பக்கத்தில் உட்காருவார். அதனால் அன்றைக்கு தலைவருக்கு பக்கத்தில் வந்து செக்ரட்டரி ட்ரெஸ்ஸரை தயவு செய்து எப்பவுமே உட்கார வேண்டாம். பின்னால் வந்து பின்வரிசையில் உட்கார முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கு. அது ப்ரோட்டோக்கால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் வந்து யார் அது கூட்டாலும் சரி கண்டிப்பாடு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எழுதினாக்கி உங்களுக்கு வந்து கீழே அடிமட்டத்தில் அதாவது அடிமட்டத்துன்னு சொல்லும்போது பொருளாளர் செக்ரட்டரி தலைவர் அதுக்கப்புறம் அடுத்த பொறுப்பு அடுத்த பொறுப்புகள் கூடும்போது அப்படிங்கிற மாதிரி ப்ரோட்டோக்கால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எந்த இடம் சரி. அதே போல் வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ செக்ரட்டரி முதல்ல கூடுறோம், அவர் வரல, ரெண்டாவது கடைசி வந்துருக்கிற கடைசி வர கடைசி வந்துட்டு செக்ரட்டரி வாங்கன்னு சொல்லி அவருக்கு மைக்கில் கூட வேண்டாம் தயசு. அப்படின்னா கடைசி வந்துட்டாலும் கூட அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் மடியில் உட்கார வைக்கணும். சும்மா யாராவது கூட முன்னாடி போய் அவர் கூட முன்னால் வைக்கணும். அதே போல் தலைவர் உட்காந்துருக்காரு, தலைவர் உட்காந்துருக்காரு, அவர் வந்து எல்லா வேலையும் நீங்கள் அவரை பார்க்கக்கூடிய அளவு இல்லை. அவர் கண்டிப்பாக வந்து தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கண்ணை சைக்கணும் கையை சைக்கணும். அவர் இருந்த இடத்துல எழுப்பக்கூடாது. கண்டிப்பாக ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அடுத்த வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால் அவர் கண்டிப்பாக எழுப்பக்கூடாது. எழுப்பினா ஐ மீன் அதை விட்டு வெளியேறக்கூடாது, அவர் எல்லாம் இருக்கணும். மற்றவங்க வந்து என்ன செஞ்சுன்னா மற்றவங்க வந்து பக்கத்தில் கேட்டுக்கலாம், இல்லைன்னா இவர் எங்கேருந்தே ஒரு ஆள் கையசிச்சு இல்லைனாக்கி உப்பு எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லிக்கலாம். சட்டத்துக்கு புறம்பாட்டுக்கு எந்த சூழ்நிலையிலும் ப்ரோட்டோக்காலை மீறி எதுவும் செய்யணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம இலங்கை பற்றி நிறைய சொல்லணும். இலங்கை அவர் எனக்கு ஏற்கனவே நிறைய கண்டாந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம மாவட்டத்து முதலாளர் நீங்கள் தானே அதனால் தற்சமயம் இருக்கிறது வந்து கணேசன் நம்ம ஓரளவுக்கு தானுபோல் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது கண்தானது நீங்கள் தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு உள்ள கொரோனா பீரியட் இருக்கிற காரணத்தினால கண்தானது இல்லை தானே. சரி, வாழ்த்துக்கள். அதனால உங்களுக்கு விட வேண்டாம். கண்தானங்கிற பெரிய விஷயம் மேலே கண்தான் வந்து நான் வந்து ஏற்கனவே எங்கள் சங்கத்தில் வந்து கண்தானத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து கண்தானங்களை எடுத்துருக்கிறோம். வேறு ஒரு வருஷத்துக்கு 14-18 ஜோடி கண்கள் வரைக்கும் நாங்கள் தானம் வாங்கியிருக்கிறோம் அந்த ஏரியாக்களில். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இல்லை. நான் கண்டிப்பாக இந்த கண்தானத்தை கண்டிப்பாக எல்லா சங்கத்திலையும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் இல்லை, இருந்தாலும் எதிர்காலங்கிறது கொரோனா தீர்ந்த பிறகு கண்டிப்பாக கண்கள் தானமாக பெறப்படும். அது கண்டிப்பாக தானம் கொடுக்குறதுக்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள். நல்லவர் யாருமே சொன்னீங்க, செக்ரட்டரி சிறப்பாக சொன்னீங்க, ராஜா அவர்கள் வாழ்த்துக்கள். அடுத்த நம்முடைய மாவட்டத்திலே லயன்ஸ் இயக்கத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. லயன்ஸ் இயக்கத்தின் இரு கண்களாக தொண்டும் தோழமையும் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தொண்டுக்கு நாம் எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய இயக்கத்தை நாம் கட்டிப்பார்த்து வருகின்றோம். இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் தலைமை பண்புக்கு நம்மை உயர்த்துவது இந்த இயக்கம். தலைமை பண்புக்கு எவ்வாறு இந்த இயக்கம் நம்மை உயர்த்துகிறது என்பதை பற்றி நம்முடைய முன்னாள் ஆளுநர் அவர்கள் சிறப்பாக கோடித்து காட்டினார்கள். நாம் சாதாரணமாக இருந்த நாம் இன்று தலைவர்களாக செயலாளர்களாக பொருளாளர்களாக இந்த இயக்கத்திலே இணைந்ததற்கு பிறகு நம்முடைய நிலைமையை நாம் வளர்த்தி இருக்கின்றோம். இந்த லயன்ஸ் இயக்கத்தில் சேருவதற்கு முன்னால் நானும் கூட சாதாரணமான கூட்டங்களிலே நிகழ்வுகளில் எல்லாம் தலைமை பொறுப்புகளை ஏற்றிருக்கின்றேன். ஆனால் இந்த இயக்கத்தில் இணைந்த பிறகு அந்த செயல்பாடுகளை என்னால் மாற்றிக்கொள்ள முடிந்தது என்று சொன்னால் இது போன்ற பயிற்சி பட்டறைகள், இது போன்ற ஸ்கூலிங், லீடர்ஷிப் செமினார், ஓரியன்டேஷன், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நாம் ஒவ்வொரு கூட்டங்களிலும் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வகையிலே தான் இந்த பயிற்சி பட்டறைகள் நமக்கு நடத்தப்படுகின்றன. இங்கே இருப்பவர்கள் அனைவரும் அனுபவத்திலே குறைந்தவர்கள் அல்ல. மேடையில் இருப்பவர்களானாலும் சரி, மேடைக்கு கீழால் இருப்பவர்களானாலும் சரி, மிகப்பெரிய தலைமை பண்பிலே இருப்பவர்கள் தங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தலைமை பண்பு ஆளுமை பண்பு மிக்கவர்கள். அந்த வகையிலே இந்த நாள் நிகழ்வுக்கு திரளாக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய மாடரேட்டர் அவர்களை பற்றி சொன்னார்கள், மிகச்சிறந்த தலைமை பண்பை நம்முடைய மாவட்டத்திற்கு தந்தவர். அநேக ஆளுநர்களை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்பு குணங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த வகையிலே
நம்முடைய மாடரேட்டராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற லயன் எஸ் எம் ஜே சந்திரன் அவர்களை பொறுத்தவரையிலே எந்த விதமான நியாயமான உணர்வுகளுக்கும் மறுபடிக்கக்கூடியவர். அதிலிருந்து ஒரு சிறு பிசர் கூட வராமல் அடிபடாமல் தன்னுடைய அந்த ஆளுநர் காலத்தை மிக சிறப்பாக மாவட்டத்திற்கு தந்து மிக பெரிய ஒரு தொகையை மிச்சம் வைத்து நம்முடைய மாவட்டத்திற்கு அதிலிருந்து ஒரு நிரந்தர சேவை திட்டம் செய்வதற்கென ஒரு இடத்தை வாங்கி நம்முடைய இயக்கத்திற்கும் நமக்கும் பெருமை சேர்த்தவர்கள். அவர்கள் இந்த நாளிலே நமக்கு இந்த பயிற்சி பட்டறைக்கு பொறுப்பேற்று நடத்துவது மிக சிறப்பாகும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வட்டார தலைவர் அவர்கள் திருநெல்வேலி கோல்டு அறிமுக சங்கத்திலே கடந்த ஆண்டு தலைவராக இருந்து மிகச்சிறந்த பணியாற்றியவர்கள். திருநெல்வேலி கோல்டு அறிமுக சங்கத்தை பொறுத்தவரையிலே நம்முடைய லயன்ஸ் மாவட்டத்திலே 3-4A மாவட்டத்திலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு சங்கம். அநேக இளம் தலைவர்களை கொண்ட ஒரு சங்கம். அநேக நண்பர்கள் பட்டத்தை கொண்டிருக்கின்ற ஒரு சங்கம். அந்த சங்கத்திலிருந்து இந்த வட்டார தலைவர் லயன் ஆறுமுக நயினார் அவர்கள் இந்த நாளிலே இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்துகிறார்கள். திட்டமிட்டு மிக சிறப்பாக நடத்துகிறார்கள். ஏன் இந்த நிகழ்வு என்றால் அவருடைய வட்டாரத்தில் உள்ள 4 சங்கங்களும் என்னென்ன காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி பட்டறை. ஏன்னா ஒவ்வொரு வட்டார தலைவர்களும் இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளை நடத்தி முடித்துவிட்டால் நம்முடைய மாவட்டத்திற்கு மிகுந்த பெயர் நம்முடைய மல்டிபிள் அல்லது பன்னாட்டு அளவிலே பெற்றுத்தர முடியும். ஒரு மண்டலத்தை பொறுத்தவரையிலே 4 வட்டார தலைவர்கள் வருவார்கள். 4 வட்டார தலைவர்களும் அவருடைய பணியை சிறப்பாக செய்து முடித்துவிட்டால் மண்டல தலைவருக்கு மிக சிறந்த பெருமை. நம்ம கேபினட் இன்ஸ்டாலேஷன் கூட பார்த்துட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து வட்டார தலைவர் வழியாக மண்டல தலைவரோட மேற்பார்வையிலே நடைபெற்றது. ஈஸியா வாங்கிட்டாங்க, 1300 நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டாங்க. அப்போ ஏன் இதை கொடுக்குறாங்கன்னா இந்த காரியங்களை எல்லாம் சங்கங்களோடு தொடர்பு கொண்டு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் வட்டார தலைவர்கள். 4 சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு முத்தலைவர்களுடைய பெயரை வட்டார தலைவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். போன் நம்பர் இருக்கணும். இப்படிப்பட்ட சிறப்புகளோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வட்டார தலைவர் அவர்களை வெகுவாக பாராட்டுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய இந்த வருடம் உங்களுடைய பணி சிறக்க உங்களை வாழ்த்துகிறேன். அதோடு இதற்கு முன்னால் பயிலரங்கத்திலே பயிற்சி எடுத்த தலைவருக்கான பயிற்சி எடுத்த லயன் ஐயாதுரை அண்ணன் அவர்கள் அறநிலை கிராஜுவேட் அவர் ஏழு நிலை முடிச்சுட்டீங்க, 6 நிலை முடிச்சு 7 நிலை கிராஜுவேட். இந்த பயிற்சிகளுக்கான வகுப்பில் கலந்து கொண்டு அவர் 7 நிலை ஏரியா லயன்ஸ் லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட்ல அவர் பயிற்சி முடித்தவர். மிக சிறப்பாக தலைவர்களை பற்றி சுருக்கமாக அழகாக இங்கு எடுத்துரைத்தார்கள். ஏன்னா அவர் வந்து நமக்கெல்லாம் முன்னோடியாக வழிகாட்டியாக வரும் காலங்களில் வர இருக்கின்றார். அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு எம்எஸ்சி வட்டார தலைவராக இருந்து 2019-20 ஆண்டிலே வெகு சிறப்பாக செயல்பட்ட ஒரு தலைவர். முன்னாள் ஆளுநர் அவர்கள் சொன்னது போல இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு அவருடைய பங்களிப்பு மிகவும் இன்றியமையாததாக காணப்படுகிறது. அவர் தொடர்ந்து எல்லா ஆளுநர்களோடும் ஒரு உறவு வைத்து கொண்டு இந்த காரியங்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கார். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மண்டல தலைவர் பார்வையாளராக வந்திருக்கிறார், அப்சர்வேட்டர். இந்த நிகழ்வுகள் ஏன்னா மண்டல தலைவர் வந்து நான் வந்து 2014 ஆண்டில் மண்டல தலைவராக இருந்தேன். நம்ம மண்டல தலைவர் வந்து இந்த 4 வட்டார தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த பயிற்சி பட்டறையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டா அவ்வளவு கிளப்பை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு கிளப் இன்றைக்கு வரலை. அந்த கிளப்பை வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்கள வந்து வர வைக்க வேண்டியது உங்கள் முக்கியமான ஒரு பொறுப்பு. இப்படி ஒவ்வொரு சங்கங்களையும் நம்ம வந்து நம்ம கண்காணிப்பில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் கிளப்பு வந்து ட்ராப் ஆகிறது கம்மியாகும், ஸ்டேட்டஸ் போக. இப்ப எனக்கு இருக்கிற தலைப்பு சிறந்த பொருளாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நான் வந்து பொதுவாக ஒரு லயன்ஸ் இயக்கத்தை வந்து ஒரு மனித உடலுக்கு ஒப்பிடுவேன். மனித உடலோடு ஒப்பிடும் போது தலைவரை தலையாகவும்
செயலாளரை கால் கைகளாகவும் பொருளாளரை ஹார்ட் இதயமாகவும் நான் குறிப்பிடுவேன். இதயம் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இதயம் துடித்து கொண்டே இருக்க வேண்டும். இதயம் துடித்து கொண்டிருக்கணும்னா அதுல பிளட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் இதயம் துடிக்க முடியும். இந்த பிளட்டுங்கிறது மணி. பணம் இல்லைன்னா சங்கத்தை நம்ம ஓட்ட முடியாது. அப்போ பொருளாளரோட முக்கிய பொறுப்பை வந்து பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பில் உள்ளவர். ஆனா பாராட்டு அல்லது ரெகக்னேஷன் பார்க்கும்போது நீங்க தலைவர் செயலாளருக்கு உள்ள ஒரு ரெகக்னேஷன் பொருளாளருக்கு கிடைக்காது. பொதுவாக சங்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா கூட ஓட்டர் தேங்க்ஸ் கடைசியில போட்டிருப்பாங்க. ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு ஓடி போற மாதிரி தான் இருக்கும் பொருளாளர். ஆனால் அவர் வந்து தேனி போன்று செயல்படக்கூடியவர் பொருளாளர். ஒரு லயன் பாய்னு வச்சுடுங்களேன், லயன் பாய் மாதிரி. சரியா? இனி இந்த முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத உங்களுக்கு மிக சுருக்கமாக சொல்றேன். நீங்க தேவைன்னா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, குறிப்பெடுத்துக்கிடுங்க. ஏபிசிடி, ஏபிசிடின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்குள்ள இந்த ட்ரெஷரரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நம்ம அடக்கலாம். இந்த ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் பட்ஜெட்டிங். ஒரு கிளப்ல வந்து இன்ஸ்டாலேஷன் நடத்தி முடிச்சிட்டீங்கன்னா ஜூன் மாசத்துக்குள்ளாடி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிருவோம், இல்லைன்னா ஜூலை மாசத்துக்குள்ளாடி இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிருவோம். இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்ச உடனே ட்ரெஷரருக்கு முக்கியமான வேலை என்னன்னா ஒரு ஆனுவல் பட்ஜெட்டிங் போடுறது. பட்ஜெட்டிங்னா உங்களுக்கு தெரியும், வரவு எவ்வளவு, செலவு என்னென்ன பண்ண போறோம், எவ்வளவு நமக்கு வருமானம் வரப்போகுது, அதை வந்து என்னென்ன வழியில செலவு பண்ண போறோம் என்கிற முக்கியமான பொறுப்பை செய்ய வேண்டிய கடமை ட்ரெஷரருக்கு உண்டு. இதை வந்து இந்த பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது கன்சல்ட் பண்ணணும் பிரசிடென்ட், செக்ரட்டரி, பிஓடிஸ். இதை கலந்து ஆலோசித்து இந்த பட்ஜெட்டிங்கை பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் ஒப்புதல் பெற வேண்டும். இது முதலாவதாக தலையாய கடமை, ஆனுவல் பட்ஜெட்டிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பில்லிங், பில்லிங் மெம்பர்ஸ், மெம்பர்ஸுக்கு பில் பண்ணுறது. நம்ம ஒவ்வொரு சங்கங்கள்லையும் சந்தா பிரிக்கிறதுக்கு முன்னால ஒரு பில் அனுப்பணும். பில் புக்கு எல்லா சங்கத்திலையும் இருக்கணும். என்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நான் சொல்லி தருவேன். பில்லிங், ஆனுவல் பட்ஜெட்டிங் அடுத்து முக்கியமானது பில்லிங். இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம போட்ட பிறகு இந்த பட்ஜெட்டை வந்து கேரி அவுட் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுறது மணி. அந்த மணியை வந்து எப்படி கலெக்ட் பண்றதுங்கிறது தான் பில் நம்ம அனுப்புறோம். என்ன என்ன பண்ணணும், சென்ட் இன்வாய்ஸ், டிமாண்ட் மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் இன் ஜூலை. ஜூலையில் நம்ம பதவி 1st வந்து நம்ம ட்ரெஷரராக வந்துட்டோம்னா இந்த ஜூலை மாதமே இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பில்ல சென்ட் பண்ணோம். மூணாவதாக கலெக்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், ஏபிசி. இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரையில் ஒவ்வொரு உறுப்பினர்களிடத்திலிருந்து நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ஏபிசிஆச்சு, கலெக்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது வந்து டெபாசிட்டிங் இன் பேங்க்ஸ், ஏபிசிடி. இதுதான் உங்க வேலை குறிப்பு. டெபாசிட்டிங் இன் பேங்க்ஸ். நம்ம லைன்ஸ் இயக்க நமக்கு என்ன சொல்லுதுன்னா கையில வந்து பெட்டி காசு தான் வச்சிருக்கோம். நம்ம செலவு சின்ன செலவுகளுக்குள்ள காசு தான் கையில வச்சிருக்கணும். மற்றபடி எல்லா கேஷை வந்து நம்ம கலெக்ட் பண்ண கேஷ் ஆகணும் பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். சரியா? இனி இந்த பட்ஜெட்டிங்கை பொறுத்தவரையில் ரெண்டு விதமான பட்ஜெட், ஒன்று ஆக்டிவிட்டீஸுக்கு, இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. லைன்ஸ் இயக்கத்தை பொறுத்தவரையில் நமக்கு முதல்ல இருந்தே சொல்லி தருவாங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனி அக்கௌண்ட், ஆக்டிவிட்டீஸுக்கு தனி அக்கௌண்ட். அதே மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம்னா எவ்வளோ ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம், என்னென்ன சேவை திட்டங்கள் பண்ண போகிறோம், இதெல்லாம் முதல்ல நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இனி முக்கியமான ஒரு என்னன்னா முதல்ல சொன்னது அடுத்தது நம்ம கலெக்ட் பண்ணக்கூடியதை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஆக்டிவிட்டீஸ்க்கும் பிரிக்கிறது. ஃபண்ட் ரைசிங்ன்றது ஆக்டிவிட்டீஸுக்கு வேண்டி நம்ம ரைஸ் பண்ற ஃபண்ட் தான் ஃபண்ட் ரைசிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஃபாஸ்ட்ல ஏ அக்கௌண்டிங் ஆக்குரேட்லி. லைன்ஸ் இயக்கத்தை பொறுத்தவரையில் அக்கௌண்ட்,
டே புக் வச்சு டெய்லி அக்கௌண்ட் எழுத வேண்டியது ட்ரெஷரோட தலையாய கடமை. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்தாலும் எழுதணும், ஒரு செலவு வந்தாலும் நீங்க எழுதணும். டே புக் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் எழுத வேண்டியது, மாத இறுதியிலோ வருட இறுதியிலோ எழுத வேண்டியது அல்ல. இனி அக்கௌண்டிங் ஆக்குரேட்லின்னு சொல்லும்போது, கலெக்ட் பண்ண மணியை வந்து நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ நம்ம வந்து எப்படி எப்படி பேமெண்ட் எல்லாம் கொடுக்கணும்னா, செக்ஸ் வழியா பேமெண்ட் கொடுக்கணும். சரியா? அமௌண்ட் கலெக்ட் பண்ணோம்னா நம்ம ரெசிப்ட் கொடுக்கணும். அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னா ரெசிப்ட் கொடுக்கணும். செலவு பண்ணோம்னா அதுக்கு வவுச்சர் வைக்கணும். சரியா? அதான் அக்கௌண்டிங் ஆக்குரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். Members must know financial condition. Statement of accounts பொறுத்தவரையில ஒவ்வொரு மாதமும் நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து BOD-ல பாஸ் பண்ணி ஜெனரல் பாடியில காட்டணும். அக்கௌண்ட் இந்த மாசம் எவ்வளவு ரூபா கலெக்ட் ஆயிருக்கு, என்னென்ன செலவு வந்திருக்குங்கிறத காட்டணும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையில மூணு விதமா வரும், நான்கு விதமா இருக்கும். ஒன்னு வந்து மந்த்லி, இன்னொன்னு குவார்ட்டர்லி அக்கௌண்ட், ஹாஃப்இயர்லி அக்கௌண்ட், ஆனுவல் அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஆடிட் பண்ணி சப்மிட் பண்ணணும். சரியா? அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். இன்னொன்னு என்னன்னா, டிரான்ஸ்பரன்சி. ட்ரெஷரரை பொறுத்த ஒரு ட்ரெஷரரோட ரெபுடேஷன் அல்லது சிறப்பு எப்படி வெளிப்படும்னா, டிரான்ஸ்பரன்சி. எந்த கணக்கில் என்ன டவுட் கேட்டாலும் அவருக்கு சொல்ல தெரியணும். இது நீங்க கரெக்டா வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து கரெக்டா வச்சிருந்தீங்கனாலே உங்கள்ட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இந்த இப்படிப்பட்ட காரியங்களை கரெக்டா பண்ணீங்கனாலே சிறந்த பொருளாளராக நீங்க வர முடியும். சங்கத்தோட ஹெல்த்தியான கிளப்னு சொல்றது என்னன்னா, அக்கௌண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். எவ்வளவு ரூபா வந்திருக்கு, எவ்வளவு ரூபாய் செலவாயிருக்கு, எவ்வளவு இருக்கணும். நிறைய சங்கத்துல வந்து இதெல்லாம் இருக்காது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும்ங்கிறது. முதலாவதாக டே புக். ஒரு ட்ரெஷரர் மெயின்டைன் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸ்ல வந்து முதலாவது டே புக். டே புக்ல ரெண்டு இருக்கணும், ஒன்னு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, இன்னொன்னு ஆக்டிவிட்டி. டே புக்னா உங்களுக்கு தெரியும், நாள் வெளி கையேடு. எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நாளும் உள்ள வரவையும் செலவையும் எழுதக்கூடியது டே புக். இது ரெண்டும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அடுத்ததாக லெட்ஜர். முக்கிய செலவினங்களை குறிப்பிட்டு எழுதுவது லெட்ஜர். மாசத்துக்கு ஒரு முறை எழுதுவாங்க. அந்த டே புக்கில் வரக்கூடிய ஹெட்டையெல்லாம் அப்ச்ராக்ட் எடுத்து எழுதக்கூடியதான் லெட்ஜரு. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஆக்டிவிட்டிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் லெட்ஜர். சில சங்கங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை ஒரே தவணையாக வாங்குவாங்க. 10,000 ரூபாய் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனை ஒரே தவணையில் வாங்குற சங்கம் வந்து இரண்டு தவணையாக வாங்குற சங்கமும் உண்டு. அப்போ நீங்கள் ஒரு லெட்ஜர் போட்டீங்கன்னா, ஒரு மெம்பருக்கு எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி எழுதி வச்சுக்கணும். 10,000 ரூபான்னா அவர் சிலவேல பார்ட் பேமெண்ட் தரக்கூடிய ஆளுகள் இருப்பாங்க. இப்போ எல்லாம் வந்து பிசினஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தில் போயிட்டு இருக்கனால பார்ட் பேமெண்ட் தரக்கூடியவங்களே இருப்பாங்க. அதை நீங்கள் அந்த மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் லெட்ஜரில் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிலர் 5,000 ரூபாய் தந்திருப்பாங்க, நம்ம போய் கேட்க சொல்லுவாங்க 10,000 ரூபாய் தந்தனே என்ன, அப்படியெல்லாம் காண்ட்ரா வரிசையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் லெட்ஜர் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இந்த குழப்பங்கள் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் பாஸ்புக். பேங்க் பாஸ்புக்கை பொறுத்தவரையில் நம்ம இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்டும் ஆக்டிவிட்டி அக்கௌண்ட்டும் தனித்தனியாக வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முடியாத பட்சத்தில் ஒரே அக்கௌண்ட்டை வச்சுட்டு எழுதும்போது ரெண்டு அக்கௌண்ட்டாக தான் எழுதணும். எப்போவுமே அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள பைசா எடுத்து ஆக்டிவிட்டிக்கு செலவு பண்ணலாம், ஆக்டிவிட்டிக்கு உள்ள பைசா எடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது. சரியா? ஆக்டிவிட்டியில் உள்ளதை ஆக்டிவிட்டிக்கு தான் நம்ம செலவு பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ளதில் எக்ஸசைஸ் இருக்கிறத எடுத்து ஆக்டிவிட்டிக்கு செலவு பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பில் புக். பில் புக்கை பொறுத்தவரையில் ஐட்டமைஸ்டு பில் புக், அதில் டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கணும். பில் புக்கை பொறுத்தவரையில் எத்தனை சங்கங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியாது. நான் 96ஆம் ஆண்டு இந்த லைன்ஸ் இயக்கத்தில் சேர்ந்தப்போ எல்லாம் பில் வரும் எங்களுக்கு, ஒவ்வொரு மாதமும் பில் அனுப்புவாங்க. இந்த பில் அனுப்புறதுல இன்டர்நேஷனல் டியூஸ் எவ்வளவு, டிஸ்ட்ரிக்ட் நியூஸ் எவ்வளவு, புல்லட்டினுக்கு எவ்வளவு, மல்டிபிளுக்கு எவ்வளவு, இந்த மாதிரி ஒரு ரீஜியன் மீட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளவு, இப்படி ஐட்டமைஸ்டாட்டு அந்த பில்லில் குறிப்பிட்டு 10,000 ரூபா இருந்ததுன்னா அந்த 10,000 ரூபாயை டைல் பண்ணி பில் அனுப்புவாங்க. அப்போ நமக்கு தெரியும் எந்தெந்த வகையில் இந்த பணத்தை செலவு பண்ண போகிறாங்கங்கிறது தெரியும். அந்த மாதிரி பில் புக் மெயின்டைன் பண்ணுவோம்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெசிப்ட் புக் அதுலயே வந்து டீடைல் இருக்கும் நீங்க பணம் வாங்கும் போது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வாங்குறீங்களா ஆக்டிவிட்டிக்கு வாங்குறீங்களா புல்லட்டின் அட்வர்டைஸ்மென்ட்க்கு வாங்குறீங்களாங்கற டீடைலை பதிவு பண்ணி நீங்க ரெசிப்ட் கொடுக்கணும் இப்படிப்பட்ட ரெக்கார்டுகளை எல்லாம் மெயின்டெய்ன் பண்ணி நீங்க ஒரு வருடத்தை சிறப்பாக செயல்பட்டால் சிறந்த பொருளாளராக இருந்து செயல்பட்டவர்களாக ஆவீர்கள் அதோடு சங்கம் சுறுசுறுப்பாக இயங்குகிறதுக்கு புது ரத்தம் ரத்தம் பாய்ச்சினவர்களாகவும் நீங்கள் கருதப்படுவீர்கள் அப்படி சிறப்பான பொருளாளராக இருந்து செயல்பட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இனி டியூஸ் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும் ஒரு நியூ மெம்பருக்கு வந்து இன்டர்நேஷனல் டியூ வந்து $35 வருது சரியா அதே மாதிரி ஒரு நியூ மெம்பருக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் $35 இப்போ ஃபீஸ் பே ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த கொரோனா பீரியடில் மற்றபடி சார்ட்டர் மெம்பருக்கும் நியூ மெம்பருக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸாக $35 வச்சுருக்காங்க நமக்கு வந்து லெவி பர் கேபிட்டல் லெவி வந்து $43 ஒரு மெம்பருக்கு வந்து $43 நம்ம இன்டர்நேஷனலுக்கு கட்டணும் ஃபேமிலி யூனிட்டுக்குன்னா $21.5 ஃபேமிலி யூனிட்டை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி ஹெட்டுக்கு கீழே 4 பேரை ஃபேமிலி யூனிட்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் $21.5 கட்டணும் இது தவிர டிஸ்ட்ரிக்ட் டியூஸ் தனியாக வரும் அதெல்லாமே உங்களுக்கு பில்லாக அனுப்புவார்கள் இந்த காரியங்கள்லாம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு சங்கத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் முதல்ல வந்து அது வந்து WMMR YMR கிடையாது அது வந்து என்னென்னா மந்த்லி மெம்பர்ஷிப் ரிப்போர்ட்டு அந்த வெப்சைட் மந்த்லி மெம்பர்ஷிப் ரிப்போர்ட்டு அது வந்து நீங்கள் ஒரு உறுப்பினரை இணைச்சாலோ நீக்கினாலோ ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிடும் நீங்கள் ரெண்டுமே செய்யலை ஒரு மெம்பரை இணைக்கவும் இல்லை நீக்கவும் இல்லாத பட்சத்தில் அந்த மாதத்தோட இறுதியில் போய் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும் நோ மெம்பர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதான் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அது கீழே போனீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கும் ரிப்போர்ட் செக் பண்ணிங்கன்னா 4 ரிப்போர்ட் வர இல்லைன்னா WMMR அதுக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரண்ட் டாஸ்க்லேயே நோ மெம்பர்ஷிப் ரிப்போர்ட் சேஞ்சஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும் இது வந்து பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் கிளப் அட்மின் 4 பேரை அக்சஸ் பண்ணிக்கலாம் 4 பேர் ஐடியில் யார் ஐடியில் போனாலுமே இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இது போக வந்து மெம்பர்ஷிப் கமிட்டி சேர்பர்சனும் இதை அக்சஸ் பண்ணிக்கலாம் கூகுள் குரோமில் போய் MyLCA டைப் பண்ணணும் அதில் போனீங்கன்னா MyLCA தனி பேஜ் வரும் அது ஒன்லி ஃபார் மெம்பர்ஷிப் ஆட் பண்ண தூக்க மெம்பர்ஷிப் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான MyLCA ஆப் கிடையாது அந்த வெப்சைட் MyLCA போயிட்டு உங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் சரியா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அது என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் ஃபோன் நம்பர் பிளஸ் அப்புறம் உங்கள் மெயில் ஐடியோ நீங்கள் ஃபோன் நம்பரை வச்சு எப்போனாலுமே லாகின் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதுலேருந்து நீங்கள் லாகின் பண்ணிடலாம் பண்ணுறதுனோட யாருக்கு ஓப்பன் ஆகுதோ அவங்க மெயில் ஐடியில் போய்ட்டு உங்கள் ஃபோன் நம்பரு நீ யார் எந்த மெம்பர்னாலுமே பார்த்துக்கலாம் மெயில் செய்ய உங்களுக்கு மெம்பர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் நம்பர் பிஎஸ்சி ஸ்கூலுக்கு தலைமை நடத்தக்கூடிய ஆர்வமில்லை அவர்கள அவைக்கு எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நமது மாடரேட்டர் PDGSMCS சந்திரன் அவர்கள் கூறும்போது பொறுப்புகளை வாய்ப்பாக கருதி செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அதாவது ஒரு சிறு குழந்தைகள் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளது என்று ஒரு சிறப்பான கருத்தை கூறி அவர் உரையை ஆரம்பித்து விட்டார் அதுபோல்
சிறந்த தலைவராக செயல்படுவது எப்படி என்று தலைப்பில் பேசிய நயன் ஐயாத்ரே அவர்கள், தலைவர் என்பவர் பிரதம மந்திரி, முதன்மை செயல் அலுவலர், சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ற நிலையில் இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையின் சிறந்த செயல்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும். தொண்டும் தோழமையும் சேவைகளை மக்களை சென்று அடைய வேண்டும். பொறுப்புகளை பகிர்ந்தளிக்க வேண்டும். நிதி திரட்ட முயல வேண்டும். ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும். சங்கங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும் என அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்தார். அதுபோல் அவருக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபோல் செக்ரட்டரி, பெஸ்ட் செக்ரட்டரி என்ற தலைப்பில் பேசிய எம் எஸ் டி ராஜா அவர்கள், செயலர் என்பவர் சங்கத்தின் முதுகெலும்பு, செயலாளரே செயலாளர் பொறுப்பு என்பது முதுகெலும்பு போன்றது. அதாவது கம்யூனிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ் எப்படி செய்ய வேண்டும், அதாவது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியிட்ட கான்டாக்ட் பண்ணி எப்போதும் வந்து டீட்டெயில்ஸை கேட்டு கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது உங்கள் சங்கத்தில் எத்தனை மெம்பர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் செயலாளர் வந்து செயலாளர் ஃபிங்கர் டிப்ல வச்சுருக்கணும். செயலாளர் வந்து அந்த சங்க சிறப்பாக செயல்படுறதுக்கு அந்த செயலாளர் தான் மெயின் காரணம். அஜெண்டா வந்து மீட்டிங் இன்விடேஷன் அனுப்பும்போதே அஜெண்டாவை சேர்த்து ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படின்னு அருமையாக கருத்துக்கள் சொன்னார். அதை இந்த ஜோன் பிஎஸ்டி ஸ்கூலின் மீட்டிங்லே நமது வட்டார தலைவர்கள் அதையே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவரோட மீட்டிங்க்கும் அஜெண்டாவை ஃபாலோ பண்ணி அதாவது சொல்கிற விஷயத்தை வந்து நாம் செய்யணும். அதை அவர் அழகாக வட்டார தலைவர்கள் வந்து அருமையாக செஞ்சு முன்னுதாரணமாக இருக்கிறது. அவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். அதுபோல் சிறந்த ட்ரெஷரரோட வேலை என்ன, ஏபிசிடி, பட்ஜெட் போடுங்க, பணத்தை கலெக்ட் பண்ணுங்க, டெபாசிட் பண்ணுங்க, சிம்பிளாக சொல்லுங்க, பட்ஜெட் போடுங்க, அதை வந்து பில் பண்ணுங்க, கலெக்ட் பண்ணுங்க, டெபாசிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணுறது சங்கம் போதும். உங்கள் வேலை வந்து ட்ரெஷரர் வேலை வந்து பட்ஜெட் போடுங்க, அதை கலெக்ட் பண்ணுங்க, பேங்க் கரெக்டாக போடுங்க, அதோட முடிஞ்சது. அந்த வேலை தான் அவ்வளோதான். அந்த சங்கம் ஏங்கணும்னா ஒரு ட்ரெஷரர் வந்து ஆக்டிவாக வந்து எல்லா மெம்பரையும் கான்டாக்ட் பண்ணி அந்த நேரத்தில் பணத்தை கலெக்ட் பண்ணணும். உங்கள் வேலை என்னங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் திருப்பி சொல்லும் போது ரெஃப்ரெஷ் ஆகும். அழகாக சொன்னாங்க, உங்களுக்கு நன்றி. அதுபோல் நம்ம பிடிஜி அவர் சொன்னாங்க, ஓட்டிங் காரணமாக சங்கங்கள் நிறைய சங்கங்கள் அது நடக்குது. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்தால் நிறைய பிளவுகள் ஏற்படுது. நல்லா செயல்பட்டு இருக்கிற சங்கம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தராக பிடிச்சிருக்கும். அப்போது வந்து ஒருத்தர் ஓட்டு போட சொல்லுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு 10 மெம்பர் வந்து அதை பிரிகிறதுங்கிறது கூடாது. ஏன்னா சொல்கிற மாதிரி இதில் எல்லாருமே நண்பர்கள். ஒரு வருஷம் எலெக்ஷனில் நிற்கிறவங்க அடுத்த வருஷம் வந்து ஏற்றின ஆளுக்கே அடுத்த வருஷம் அவர் போய் சேனல் சொல்கிறது. அப்போது வந்து இதை வந்து நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறது யாராக இருந்தாலும் சங்கம்தான் ஜெயிக்கி அப்படிங்கிறத என்ன கூட இருக்கணும். அதனால் இது வந்து எலெக்ஷன் வந்து யார் எந்த சங்கத்திலையும் பிளவு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. இது மிக அருமையான கருத்துக்களை எடுத்துக்கொள்வார் அவர் அவருக்கு பார்த்துக்க முடியும். அதாவது ஜோன் சார்பாக நடக்கிற ஸ்கூலிங் வந்து ரொம்ப அருமையாக நடத்திருக்காங்க. அதாவது ஆர்மையினர் வந்து எப்படி அவரோட டிவியில் எப்படி அவரோட ப்ரோக்ராம்ஸ் அருமையாக இருக்கோ அதே மாதிரி நிறைய பேருக்கு 50% வேலை முடிஞ்ச பிறகு தான், பீரியட் முடிஞ்ச பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்குள்ளேயும் பாதி காலம் முடிஞ்சு போயிருக்கும். அதனால் முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்யணும், பிஎஸ்டிஸோட ரோல் என்ன அப்படிங்கிறத ஒரு அருமையாக உங்களுக்கு ஸ்கூலிங் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலிங்கில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்த நன்றி நன்றி கூறி கிடைக்கிறது. நன்றி நடத்ததாக பாவச்சத்திரம் கணக்கான நிறுவனரும் பாவச்சத்திரம் சுந்தர் மிக முக்கியமான நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சனாக நயன் கேஆர்பி இளங்கோ அவர்களை பேசுகிறேன். வட்டார பயிற்சி பெற்றதை நடத்திக்கொண்டிருக்கிற வட்டார தலைவர் மயிலி ஆர்மையினர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற பயிற்சி பெற்றறையில் எனக்கு வாழ்த்துரை வழங்க வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது முன்னாள் கூறியது போல் இன்று 324A மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பாவசுத்தம் சென்ற அன்மா சங்கம் 287 ஜோடி கண்டாரங்களை பெற்று பல ஆயிரம். அது மட்டுமல்லாது 56 இலவச கண் சிகிச்சை முகாம்களை நடத்தியிருக்கிறோம் இதுவரை. இன்று நமது இயக்கமானது கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு
கண் பார்வையை கொடுத்துள்ளது. கிட்டத்தட்ட 4.5 கோடி பேருக்கு கண்புரை அறுவை சிகிச்சையை செய்துள்ளது. நாம் நம் இயக்கத்தை பற்றி நம்முடைய அறிமா நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தயவு செய்து நாம் எடுத்து கூற வேண்டும். அந்த வகையில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வை ஒரே நாளில் உலகெங்கும் 42 கோடி பேருக்கு நம்முடைய அறிமா இயக்கம் செய்து உலக சாதனை செய்துள்ளது. இந்த அருமையான இயக்கத்திலேயே நாம் இணைந்திருக்கும் என்பதை நமக்கு ஒரு பெருமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது, இன்று கிட்டத்தட்ட நாம் அரவிந்த் கண் மருத்துவமனையில் இருந்து நம்முடைய வருவாய் மாவட்டமான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து நண்பர்களும் திருக்கண்டிபோர் ஏஎம்கில் நம்ம இருக்கின்ற அறிமா உறுப்பினர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக அந்தந்த இயக்கத்தில் அந்தந்த சங்கத்தில் இருந்து இலவச கண் சிகிச்சை முகாமையும் இலவச கண் பார்வையற்றவருக்கு பள்ளிகள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அதிக ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய சங்கத்தின் மூலம் நம்மளுடைய பொதுமக்களுக்கும் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று சிறப்பாக தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய அண்ணன் ஐயாத்துறை அவர்களும், செயலாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எஸ்டிஜி ராஜா அண்ணன் அவர்களும், பொருளாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அண்ணஜி பிரின்ஸ் வினோ அவர்களும் சிறப்பாக கூறினார்கள். இதே மாதிரி புத்தலைவர்களும் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு நான் இன்று மேடையில் நின்று பேசுகிறேன் என்றால் கிட்டத்தட்ட அனைத்து பயிற்சி பட்டறையிலையும் கற்றுக்கொண்டேன். நாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு பயிற்சி பட்டறையிலையும் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கின்றலாம். நம்மளுடைய தாமிரபரணி மண்டல தலைவர் மிகவும் அழகாக 3 பேர் எப்படி கூறினார்கள் என்பதை நம்மளுடைய விளக்கி காட்டினார்கள். நம்முடைய நிரந்தர இடம் வாய்ந்திருந்த நம்மளுக்கு இடம் கொடுத்த முன்னாள் மாவட்ட தலைவர்களை போற்றி பாராட்டி பாவஸ்தர் சென்ற அறிமாசகத்தின் சார்பாக வருகை கொடுத்துள்ள நம்முடைய தலைவர் அருணாச்சலம், செயலாளர் டி சுரேஷ், பொருளாளர் டி செல்வகுமார் மற்றும் அன்பு தம்பி பரமசம் அவர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி குறிப்பிடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். விருந்து